பென்னாகரம் சட்டமன்ற தொகுதியில் தென்னகத்தின் நயாகரா என்று அனைவராலும் அழைக்கப்படும் புகழ்பெற்ற ஒகேனக்கல், பாப்பாரப்பட்டி, ஏரியூர், நாகமரை, பெரும்பாலை ஆகிய ஊர்கள் இடம்பெற்றுள்ளன. பென்னாகரம் 1951 ஆண்டு சட்டமன்ற தொகுதியாக உருவாக்கப்பட்டது. இதுவரை 5 முறை திமுக வென்றுள்ளது. கடந்த 2016 தேர்தலில் திமுக சார்பில் பிஎன்பி இன்பசேகரன் போட்டியிட்டு வென்றார். பென்னாகரம் தொகுதியில் மொத்தம் 2,40,647 வாக்காளர்கள் உள்ளனர். ஆண் வாக்காளர்களே இத்தொகுதியில் அதிகம். நீண்ட நாள் கோரிக்கையான காவிரி உபரிநீர் திட்டம் நிறைவேற்றப்படுமா என்ற எதிர்பார்ப்பு தொகுதி மக்களிடம் உள்ளது. ஒட்டனூர் பரிசல் துறையில் இருந்து காவிரி ஆற்றின் குறுக்கே 3 கிலோமீட்டர் தொலைவிற்கு உயர்மட்ட பாலம் அமைப்பதன் மூலம் கோவை, திருப்பூர் உள்ளிட்ட தொழில் நகரங்களுக்கு செல்ல எளிதாக இருக்கும் என மக்கள் கூறுகின்றனர். ஒகேனக்கல் சுற்றுலா மையத்தை சர்வதேச சுற்றுலா தலமாக மாற்ற வேண்டும் என்பது மக்களின் கோரிக்கையாகும். மழை பொய்த்து போகிற காலங்களிலெல்லாம் குடிபெயர்ச்சி அதிகமாக நடக்கிறது. மாநிலங்களுக்கும் வெளி மாவட்டங்களுக்கும் குடிபெயர்ந்து அன்றாட கூலிகளாக அத்துக்கூலிகளாக தங்களது வாழ்க்கையை நடத்த வேண்டிய ஒரு அவல நிலைக்கு தருமபுரி மாவட்ட மக்கள் தொடர்ந்து தள்ளப்பட்டு வருகின்றனர். எனவேதான் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள சுமார் 650 ஏரி, குளம், குட்டைகளுக்கு ஒகேனக்கல் உபரி நீரை நிரப்ப வேண்டும் என பல்வேறு அரசியல் கட்சிகள், சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்து வருகின்றனர். பென்னாகரத்திலிருந்து நாகமரை 20 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. நாகமரையிலேருந்து கோட்டையூர் வரைக்கும் வந்து ஒரு 2 அல்லது 3 கிலோமீட்டர் தூரம் வந்து ஆற்று பாலம் ஏற்கனவே அமைக்கணும்னு சொல்லி பல தலைவர்கள் வலியுறுத்தி இது வரைக்கும் எந்த அந்த ஆற்று பாலம் சம்பந்தமாக எந்த நடவடிக்கை எடுக்கலை. இந்த ஆற்று பாலம் அமைத்தால் பென்னாகரம் சட்டமன்ற தொகுதியும் மேட்டுச் தொகுதியும் இணைந்து பொருளாதார ரீதியாகவும் போக்குவரத்து ரீதியாகவும் அந்த பகுதி முன்னேறும். இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை அளிக்கும் வகையில் 15 ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்ட சிட்கோ தொழிற்பேட்டை திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும். பென்னாகரம் அரசு தலைமை மருத்துவமனையில் போதுமான மருத்துவர்களை பணியமர்த்தி தேவையான உபகரணங்களை வழங்க வேண்டும் என்பது பென்னாகரம் தொகுதி மக்களின் வேண்டுகோள். 2006 திமுக ஆட்சி காலத்தில் பென்னாகரத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் பி என் பெரியனார் அவர்கள் வந்து சீரிய முயற்சியால் இதை பின்தங்கிய மக்களுக்கு வாசரம் ஒரு சிட்கோ தொழிற்பேட்டை அமைக்கணும்ட்டு போராடி இந்த சிட்கோ தொழிற்பேட்டை அமைத்தார். அதற்கு பிறகு ஆட்சி மாற்றம் வந்த பிறகு இந்த சிட்கோ தொழிற்சாலை எதுவித முன்னேற்றம் இல்லாமல் தார் சாலை வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் போட்டதோடு சரி, அதுக்கு பின்னாடி ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு இந்த ஏரியா வந்து வேறு எதுவுமே இல்லாத இந்த முட்புதார் மாதிரி காட்சி அளிக்குது. பென்னாகரத்தில் குறிப்பாக அது ஒரு மலை சார்ந்த பகுதிகள் இல்லைங்க. பெண்ணாகரத்தில் வந்து மாவட்ட தலைமை மருத்துவமனைன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. தருமபுரி மாவட்டத்துக்கான தலைமை மருத்துவமனைன்னு அறிவித்தாங்க. ஆனால் மருத்துவம் என்பது எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னா, இங்கே மலை கிராமன்றதுனால அடிக்கடி விபத்துகள் ஏற்பட்டாலோ அல்லது அவசர உதவிகள்னாலோ ஒரு அடிப்படை தேவைகளை உடனடியாக பூர்த்தி செய்யக்கூடிய அளவில் வந்து இன்றைக்கி மருத்துவம் இல்லாமல் இருக்குதுங்க. அதனுடைய விளைவை பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையானாலும் சரி, சிறு பிரச்சனையானாலும் சரி, உடனே தருமபுரி மருத்துவமனைக்கு அனுப்பிச்சுட்றாங்க. எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் என்பதால் பென்னாகரம் தொகுதியை அரசு முற்றிலுமாக புறக்கணித்து இருப்பதாக எம்எல்ஏ இன்பசேகரன் குற்றம் சாட்டியுள்ளார். பென்னாகரத்திலே மாவட்ட தலைமை மருத்துவமனை எங்களுடைய கலைஞர் ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது. ஏரியூரில் 30 படுக்கை வசதி கொண்ட மருத்துவமனை கொண்டு வரப்பட்டது. அரசு கலைக்கல்லூரி கொண்டு வரப்பட்டது. ஆனால் தற்பொழுது 10 ஆண்டு காலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அதிமுக ஆட்சியில் இந்த பெண்ணாகரம் தொகுதியை முழுக்க முழுக்க புறக்கணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நீண்ட கோரிக்கைகளையும் தீர்க்கப்படாத பிரச்சனைகளையும் முன்வைத்து காத்திருக்கிறார்கள் பெண்ணாகரம் தொகுதி மக்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.